வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. மாநில வன்னியர் சங்க தலைவர் பூதா அருள்மொழிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக விசிக நிர்வாகியை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி பாமகவினர் கடலூர் மாவட்டம் புவனகிரி பாலக்கரை சந்திப்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். வினோத், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதியிலே நேற்று முன்தினம் விசிக நடத்திய ஆர்ப்பாட்டத்திலே விசிக நிர்வாகி ஒருவர் மாநில வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் பூதா அருள்மொழியின் கழுத்தை அறுத்தி விடுவதாக சர்ச்சைக்குரிய வகையில் கொலைமிரட்டல் விடுத்திருந்தார். இந்த நிலையில் அவரை உடனடியாக குண்டர் சட்டத்திலே காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியினர் மற்றும் வன்னியர் சங்கத்தினர் புவனகிரி பாலக்கரை சந்திப்பிலே போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் காவல்துறையினர் அனுமதி மறுத்திருந்த பொழுதிலும் சாலையின் நடுவிலே அமர்ந்து வன்னியர் சங்கத்தினர் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த நிர்வாகிகள் கண்டன கோஷங்களை எழுப்பி உடனடியாக அந்த விசிக நிர்வாகியை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த நிகழ்விலே வன்னியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் பூதா அருள்மொழி, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் செல்வமகேஷ் முத்துகிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்று விசிக நிர்வாகிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி உடனடியாக காவல்துறையினர் அவரை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புவனகிரியில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.